அவன் சொல்லிட்டான் இந்த கொட்டையை இடிச்சு அதுல சாறு எடுத்து அதை செடி மேலே தெளிச்சா எல்லா பூஞ்ச நோயும் குணமாயிடுதுன்னு ஆயிடுதுன்னு கண்டுபிடிச்சான் இத நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேற ஒன்னும் மருந்துல தயாரிக்கப்படாதுங்கிறான் அது பேர் காப்பருமேங்கிறான் அதை அவங்களா எழுதி வச்சிட்டாங்க பேட்டர்ன் ரைட்னு எழுதி வச்சிட்டாங்க அப்ப அதை ஏத்து கேஸ் போட்ட போது அவன் ரெண்டு இடத்துலையும் பேட்டர்ன் ரைட் வாங்கினான் ஒன்னு அமெரிக்காவிலயும் ஒன்னு யூரோப்லயும் அப்ப யூரோப் ரெண்டையும் ஏத்து கேஸ் போட்டாங்க டெல்லியிலேருந்து ஆராய்ச்சி நிறுவனத்துக்காரவங்க தலைவி பேர் டாக்டர் வந்தனா சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து நாங்கள்லாம் சேர்ந்தால் வேலை செய்கிறோம் அப்போ அது ஹியரிங்கு வந்தது ரெண்டாயிரத்தில் தொண்ணூத்தஞ்சில் கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தில் விசாரணைக்கு வருது இந்தியாவிலேருந்து போன அஞ்சு பேரில் நானும் போயிருந்தேன் நான் ரெண்டாவது நாள் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் இருபத்தஞ்சு பேர் அங்கேருந்த நம்பர்ல வந்து சேர்ந்தாங்க யூரோப் பழக்கிற நண்பர்லாம் எங்களோட சேர்ந்து எங்கள் பெரிய கூட்டம் கம்பெனிக்காரன் ஒரு ஆஃபீஸரும் ஒரு வக்கீல் மட்டும் அங்கே நின்றுட்டு நாங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா ஒரு வேப்ப மரத்தை கொண்டாங்க அங்கே கொண்டாந்து நட்டான் இந்த ஐரோப்பாக்காரன் அது உண்மையில் நம்ம வேம்பு இல்லை நம்ம வேம்பு எல்லா இடத்துலையும் வளர்றது இல்லை அந்த துருக்கி வேம்ப ஒன்றை கொண்டாந்து நட்டுருந்தான் அதுலயே இந்த நாற்பது கம்பெனிக்காரன் பேட்டன் வாங்கியிருக்கான் சீட்டெல்லாம் கட்டி தொங்க விட்டு நம்பர்லாம் போட்டு ஒன்று ஒன்றா ஒரு ஆளாக வெட்டி வெட்டிட்டு எந்த கம்பெனிக்காரன் எதுக்கு காப்பிரிமை வாங்கியிருக்கான் குடும்ப கட்டுப்பாடு கூட வேப்பனையை பயன்படுத்தலாம் காப்பீரிமை வாங்கியிருக்கான் அது அவனம் கண்டுபிடிச்சாங்கிறான் சரிதான் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் அது முடித்த கையோட கையில் ஒவ்வொருத்த ஒன்று வச்சுருந்தோம் அப்போ அங்கே வந்தவன் வந்து முத ஆள் இந்த ஜெர்மன்காரன் வந்து மொதல் ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா எதோ சொன்னார் நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்னா அங்கே பாரு அம்மை நோய் வந்துன்னா நீங்கள் பயந்து சாவுறீங்க நாங்கள் வந்து தான் இரவாணத்தை சொல்லிட்டு உள்ளே படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஐசி அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் திஸ்னா அடுத்த ஆள்கிட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பம் கொட்டை வெதைண்ணா இது எதுக்குன்னா அந்த கு ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் அப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சினா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஐசியாக ஐசி நீட்டு அடுத்தாப்பில் வந்தான் இது என்னான்னு கேட்டால் இது நீம் கேட்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா அந்த நெல் வயலில் வாய்மடையில் சாக்கில் வச்சு வச்சுட்டிங்கன்னா தண்ணி இறங்கி வரும்போது நில சேர்க்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போயிடும் பயிர் இருக்கப்பறம் ஆரோக்கியமாக வளரும்னா அப்படின்னா அவன் அடுத்தாப்பில் வருத்தனம் தான் அந்த வேப்பை ஈர்க்க வச்சுருந்தான் தான் ஆள் வாட் இஸ் திஸ்னா இது டூத் பிரிக்கு அப்படின்னா டூத் பிரிக்கு அப்படின்னா ஆன் பாரு உங்கள் எல்லா ஹோட்டலையும் வா அந்த காஷ்யரிட்ட வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்தவர் அதால் குத்துனா ரத்தம் வரும் இதால் குத்துனா ரத்த வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஐசி அடுத்த அடுத்தாப்புல வரும்போது எங்கள் கையில் இந்த வேப்பங்குச்சியாக இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனான் உருவத்தை தூக்குனான்னா கொஞ்சம் நேரம் இப்படி கடவாப்படலை வச்சு இப்படி மின்னுட்டு நான் யூ கேன் சீ தி ப்ரஷ்ன்னு ஐசி ஐசின்னு அந்த பருவத்தை மேலே தூக்குனான் நான் சொன்னேன் தர் இஸ் சம்திங் மோர் தேன் வாட் இஸ் ஜெட்டுன்னா ஒன்று இதில் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் தனித்தனியாக பாரு இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளியாக இருக்கு பாருன்னா அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் இஸ் இட் அப்படின்னு கேட்டான் ஒன்று தான் ப்ரஷிங் பேஸ்டையும் கீழே போட்டேன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துடும் நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிப்ளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிற்கவே இல்லை ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மள்ட இருந்த ஞானம் அவ்வளோ பெரிய ஞானம் ஐயா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமறை தலைமுறை அப்படி கை மாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சரிதுண்ணா இதை விட்டு விட்டு எங்கேயோ நம்ம ஒசந்ததுன்னு சொல்லி அந்த மந்திரிகள்லாம் கொண்டு வந்து நம்ம கையில் தலையில் செஞ்சாங்க பாருங்கள் அது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம் மறுபடியும் அந்த கனியன் பூங்கன்னு தான் நிற்கிறான் தேதும் நன்றும் பிற திரை அந்த சங்கிலியை வந்து போட்டு மாட்டை கட்டி போட்டிருக்கீங்க ஒரு வளையம் எப்படி விளகிடுச்சுன்னு வச்சங்க மாடு அங்கே நிற்குமா அப்போ உணவு சங்கிலியில் முக்கியமான கண்ணி அந்த பசுமாடு அந்த பசுமாடை அடித்து தடுறது எப்படின்னு பார்த்தா அந்த வைக்கலை குறைச்சான் சரிங்க வைக்கல குறைச்சதுல நெல்லு உங்களுக்கு கூட விளையுதுப்போம் ஆனால் வைக்கல் இல்லாமல் போயிடுச்சா மாடு காசா கடைக்கு போயிடுச்சு இப்போ பால் இல்லாமல் போயிடுச்சு அப்போ நெல் கூடி இருக்குது அரிசி விளைச்சல் கூடி இருக்குது கோதுமை விளைச்சல் கூடி இருக்குது ஆனால் பால் இல்லாமல் போயிடுச்சே இப்போ உணவு இருக்கா குறைஞ்சிருக்கா குறைஞ்சிடல இருக்குது சத்தான உணவு குறைஞ்சிடுது ஆனால் நான் ஐம்பத்தெட்டு நான் நாற்பத்தெட்டு சாதம் குழந்தைகள் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் சோவை நோயில் பாதிக்கப்பட்டுதான் அந்த நாற்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் சோவை நோயில் பாதிக்கப்பட்டுக்கிறான் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறவ குழந்தைய பால் கொடுக்குறவ சத்து இல்லாதனால குறஞ்ச இடையில் புள்ள பிறக்குது மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது இது எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான் அப்போ எங்கே நடந்துருக்குதுன்னு சொன்னால் அந்த உணவு செங்கிலியில் போயிட்டுருக்கு இப்போ மறுபடியும் உணவு செங்கிலியை கவனித்து பாருங்கள் நமக்கு வேண்டானதை மாடு கொடுத்தோம் மாடு பால் கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அது சாணி மூத்திரம் அதுக்கு வேண்டாம் அது கீழே போயிடுது சாணி மூத்திரம் பட்ட வைக்கலும் கீழே போயிடுச்சு அது ஒரு வண்டு தின்னுக்கிட்டு அந்த வண்டோடைய கேட்ரப்பில் அந்த புழு ஒன்று வருது அது வந்து என்னன்னாக்கா கோழிக்கு ஆயிடுச்சு கோழி முட்டையும் கொடுத்தது இறைச்சியும் கொடுத்தது அது கொஞ்சம் எச்சமும் போட்டுது அது கோழிக்கு வேண்டாதது அந்த எச்சத்தை தான் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் சாப்பிடுச்சு அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் மண் எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு ஒழுங்குனுச்சு அதுக்கு அது சாப்பாடு அது வேண்டான்னு கழிச்சது பாரு அதை தண்ணியில் கழிச்சு இந்த செடி உறிஞ்சின்னுச்சு வந்துருச்சு அரிசி வந்துருச்சு மாம்பழம் வந்துச்சு பலாப்பழம் வந்துச்சு கோதுமை வந்துருச்சு எல்லாமே வந்துச்சு வெண்டைக்காய் வந்துச்சு பாவக்காய் உணவு செங்கிலி சரிதானா அப்போது மேல்மட்டத்தின் கழிவு கேள்மட்டத்தின் உணவு அப்போ வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது இயற்கையில் வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது ஓ அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாருந்த இயற்கையை வந்து அப்படியே மலத்திக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்புறம் ரெண்டாவது விஷயம் எந்த இடத்துல நம்ம தலையில் மொளக அரைச்சோம்னா இங்கே பாரு செடி நிறையா விளைஞ்சிருச்சா அப்போ பூமிலேருந்து நிறையா எடுத்துருச்சா